வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் ஸ்ரீவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அறிவோம் தெரிவோம் நிகழ்ச்சியில் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கி பண வரவு அதிகரிக்க நில வாசப்படியில் இந்த பூ வைத்தாலே போதும். பொதுவாகவே எல்லோரது வீட்டு நில வாசல்படியும் பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு இடம்தான். மகாலட்சுமியும் குலதெய்வமும் மங்களகரமான தேவதைகளும் வாசம் செய்யும் இந்த நில வாசப்படியில் இன்றளவும் பெண்கள் சில தவறுகளை செய்துதான் வருகிறார்கள். குறிப்பிட்டு பெண்கள் செய்யும் தவறுகள் என்னென்ன? நில வாசப்படியை எப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நம் வீட்டில் வறுமை நீங்கி சண்டை சச்சரவுகள் நீங்கி செல்வம் அதிகரிக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். நம்முடைய வீடுகளில் நகத்தை கிள்ளி போடக்கூடாது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் தப்பி தவறி கூட நாம் வெட்டக்கூடிய நகமானது நில வாசப்படியில் விழக்கூடாது என்று சாஸ்திர குறிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. நில வாசப்படியின் மேல் அமர்ந்தும் நகத்தை வெட்டக்கூடாது. நம்மை அறியாமல் நில வாசப்படியில் விழக்கூடிய நகம் நமக்கு அதிகப்படியான சுமையை தேடித்தரும், தரித்திரத்தை உண்டாக்கிவிடும். இதேபோல் பெண்கள் தலை சீவு முடி எக்காரணத்தை கொண்டும் நில வாசப்படியின் மேல் போய் ஒட்டிக்கொள்ளக்கூடாது. சிலரது வீட்டில் எல்லாம் நாம் பார்த்திருப்போம், துடைக்கும் போது வாசக்காலில் முடி போய் ஒட்டிக்கொள்ளும். நில வாசப்படியில் முடி ஒட்டினால் அது பெரிய தோஷத்தை ஏற்படுத்திவிடும். வீட்டை சுத்தம் செய்யும் போது நில வாசப்படியை ஒரு துணி கொண்டு கையால் தான் சுத்தம் செய்ய வேண்டுமே தவிர மாப் அல்லது துடைப்பத்தால் சுத்தம் செய்யக்கூடாது. நிறைய பேர் வீடுகளில் வீடு முழுவதும் இருக்கும் குப்பைகளை அப்படியே கூட்டி நில வாசல்படிக்கு கொண்டு வந்து துடைப்பத்தால் நிலைவாசற்படியில் இருந்து வெளியே தள்ளுவார்கள். அதாவது முரம் கொண்டு வாரமாட்டார்கள், துடைப்பத்தாலேயே அப்படி வெளிப்பக்கமாக தள்ளிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே தள்ளிய குப்பைகளை ரோடு வரை கூட்கொண்டு செல்வார்கள். இது மிகப்பெரிய தவறான பழக்கம். வீட்டில் இருக்கும் குப்பையை குப்பை முறைத்தால் வாரித்தான் வெளியே கொட்ட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தினந்தோறுமே நில வாசப்படியை ஈரத்துணியால் துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து இரு கைகளை கூப்பி கும்பிட்டு நில வாசல்படியை தொட்டு கண்களில் ஒத்திக்கொண்டு வழிபடுவது மிகவும் நல்லது. நில வாசல்படியின் இரு பக்கங்களிலும் தாமரை பூ இதழ்களை வைப்பது மிக மிக சிறப்பானதாக சொல்லப்பட்டுள்ளது. முழு தாமரையை கூட வைக்க வேண்டாம், ஒரே ஒரு தாமரையை வாங்கி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் அதிலிருந்து இரண்டு இதழ்களை கிள்ளி நில வாசப்படியின் இரண்டு பக்கத்திலும் வைத்து வழிபட்டு வந்தாலே போதும். வீட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் சுலபமான நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. இதுவரைக்கும் எல்எஸ்எஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.